அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எங்கள் ரமீசாமா சமையலுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, இறால் தொக்கு. அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கிட்டோம், ரெண்டு துண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, ரெண்டு பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம். ஒரு கால் கிலோ இறால், தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சோம்பு தேவையான அளவு நம்ம இப்போ போட போகிறோம். வாங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் வெடிக்கட்டும். சோம்பு வெடிச்சிட்டு இப்போ நம்ம அடுத்து போட போகிறது பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். தேவையான அளவு மஞ்சப்பொடி போடுறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலை ஆட் பண்ண போகிறோம். இறாலை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சுருந்தோம். இப்போ அடுத்து தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். மல்லிப்பொடியும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றுனதுக்கு பிறகு சுருள சுருள கிண்டியாச்சு. ஸோ இறாலும் வெந்துருச்சு. ஃபைனலாக லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க. இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லைட்டாக மல்லி தலை போட்டிருக்கிறோம். ஸோ சுவையான இறால் தொக்கு ரெடி. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் மீண்டும் அடுத்த ஒரு சுவையான ரெசிபியில் சந்திப்போம். பை பாய்.